Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 2.11ல क्वेश्चन நம்பர் 1 வாங்க क्वेश्चन குள்ள போலாம். சிம்பிளிஃபை 125 டு தி பவர் 2 பை 3 னு கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் உங்களால क्वेश्चन எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணீங்கனா ஆன்சர் இன்னும் ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா நான் 125-ஐ 5 into 5 into 5 அப்படினு எழுத போறேன். ஓகேவா? சோ 5 5 ஆர் 25 25 5 ஆர் 125. சோ இந்த மாதிரி நான் எழுத போறேன். சோ இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா இத வேற எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னா 5 cube னு எழுதலாம் இல்லையா? சோ 5 into 5 into 5 ஏ பதிலா நான் 5 cube னு எழுத போறேன். 5 cube to the power 2 divided by 3. ஆல்ரெடி நமக்கு ஒரு ரூல் இருக்கு. அதாவது a power m to the power n which is equal to a power m into n idha and the rule so ninga explanation paakala appadina na description box la link paste pandra ninga formula explanation paathittu idha proceed pannunga so idla pathinga na ipo namba idha vandu multiplication la elda porom adhavu which is equal to 5 into 3 into 2 by 3 இதல பார்த்தோம்னா 3 ஐயும் 3 ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா சோ கேன்சல் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 5 ஸ்கொயர் கிடைக்கும் 5 ஸ்கொயர் இஸ் நதிங் பட் 25 சோ 25 தான் நம்மளோட ஆன்சர் செகண்ட் சம் பார்க்கலாம் சோ செகண்ட் சம் பார்த்தோம் அப்படினா சிம்பிளிஃபை 16 டு தி பவர் -3/4 அப்படின இருக்கு சோ இதுலயும் நம்ம அதே மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ண போறோம் क्वेश्चन சிம்பிளிஃபை பண்ண போறோம் சோ அதை எப்படி எழுதலாம்னா 16 2 into 2 into 2 into 2. Okay, wow. So 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. So na inda mari eluthirukken -3/4 to the power -3/4 nu panikalam. So idha nama ipo eppadi eludalam 2 to the power 4 nu eludalam laya. So 2 to the power 4 to the power -3/4 nu eludikalam. So adhe rule follow panna porom. So a power m to the whole power n which is equal to a power m into n. Appa idha pathinga nama idhaiyum multiply la podanum. அப்ப எது கேன்சல் ஆகும்னா நீங்க தனியா எடுத்து எழுதி கூட பாத்துக்கலாம் சோ இதுல எது கேன்சல் ஆகும்னா 4 உம் 4 உம் கேன்சல் ஆயிடும் ஓகேவா இப்போ என்ன வரும் மிச்சம் 2 to the power -3 னு கிடைக்கும் இன்னொரு ரூலும் நம்ம பாத்துறோம் அதாவது பேஸ் கூட பவர்ல வந்து மைனஸ் இருந்துச்சுனா அத நம்ம எப்படி எழுதணும்னா 1/ a to the power m னு எழுதணும் சரியா சோ இங்க வந்து பேஸ்ன்ற இடத்துல a இருக்கு பட் இங்க 2 னு இருக்கு சோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படினா 1/2 to the power cube. Okay, ingla 2 cube ni eludhanum. So 2 cube is nothing but 1/8. Okay, ingla 2 into 2 into 2 is nothing but 8 illiya. Anala 1/8 nu potu complete panikalam. Third sum paakalam. So third sum pathinga appadina simplify -1000 to the power -2/3 nu kuduthirukanga. So idhaiyum adhe methodology dhaan panna porom. So 1000 நம்ம எப்படி எழுதலாம் 10 into 10 into 10 அதாவது 3 10s வரும் இல்லையா நான் डायरेक्टली பண்ணிக்கலாம் so 3 10 வரதுனால -10 cube அப்படினு எழுதிக்கலாம் so 10 cube to the power -2/3 னு எழுதிக்க போறோம் so அதே ரூல் ஃபாலோ பண்ண போறோம் a m into the whole power n which is equal to a m n அந்த ரூல் தான் ஃபாலோ பண்ண போறோம் so அப்ப இங்க என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ண போறோம் so மல்டிப்ளை பண்ணும்போது 3 யும் 3 யும் கேன்சல் ஆயிடும் so நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா which is equal to -10 to the power -2 அப்படினு வரும் so இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்குிறதுனால நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படினா 1 இங்க நம்ம பவர்ல மைனஸ் இருந்தா இத 1/10 னு தான எழுதணும் so 1/10 இங்கேயும் மைனஸ் இருக்குிறதுனால நான் இங்க மைனஸ் போட்டுட்டு தி ஹோல் ஸ்கொயர் னு போட்டுக்கலாம் ஓகேவா சோ 1 நீங்க எத்தனை வாட்டி பண்ணாலுமே அதே இதுதான் வர போகுது பட் இங்க மைனஸ் இருக்குிறதுனால நான் இங்க ஹோலா போட்டு இங்க வந்து நான் ஸ்கொயர் அப்படினு போட்டுர்க்கேன் சரிங்களா சோ இப்போ வந்து நம்ம இத ஸ்கொயர் பண்றோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டுமே இப்ப பாசிட்டிவ் ஆயிடும் சோ 1/100 சோ இதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகேங்களா फोर्थ சம் பார்க்கலாம் சோ फोर्थ சம் பார்த்தோம் அப்படினா சிம்பிளிஃபை 3 to the power -6/1/3 to the power 1/3 னு கொடுத்திருக்காங்க சோ இதையும் நம்ம அதே ரூல் தான் ஃபாலோ பண்ண போறோம் சோ இதல பார்த்தோம் அப்படினா -6 into 1/3 னு போட போறோம் 3 ஐயும் 6 ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம் சோ இத கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும் இல்லையா சோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 3 to the power -2 அப்படினு வரும் சோ மைனஸ் இருக்குிறதுனால நம்ம இத என்ன பண்ணனும் டிவிஷன்ல எழுதணும் பேஸ் வந்து டிவிஷனுக்கு வரணும் ஓகேவா டிவிஷன்ல நீங்க போட்டதுக்கு அப்புறம் மைனஸ் சிம்பல் வர கூடாது சோ 1/3 ஸ்கொயர் அப்படினு எழுதிக்கணும் சோ 3 ஸ்கொயர் இஸ் நதிங் பட் 9ன்றதுனால 1/9 இதுதான் நம்மளோட ஆன்சர் சரிங்களா 5th சம் பார்க்கலாம் சோ 5th சம் பார்த்தோம் அப்படினா 27 -2/3 to the power
சோ 27 டு த பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 3 னு கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஆல்ரெடி ஒரு ரூல் நல்லாவே தெரியும். a டு த பவர் n டிவைடட் பை a டு த பவர் n, அதாவது டிவிஷன்ல வரோம் இல்லீங்களா, அந்த ரூலை தான் இங்க நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சோ இங்க பார்த்தோம் அப்படினா இதுதான் நம்மளோட கொடுத்திருக்க क्वेश्चन गिवन. சோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இதல யூஸ் பண்ணியிருக்கோம். a to the power m divided by a to the power n. இதல பாருங்க பேஸ் ரெண்டுமே சேமா தான இருக்கு. இங்கேயும் பாருங்க a இங்கேயும் a தான் இருக்கு. பேஸ் சேமா இருந்துச்சுனா பவர் வந்து பவரை வந்து நம்ம ஜஸ்ட் மைனஸ் பண்ணாலே இதோட ஆன்சர் கிடைச்சிரும். அதே ரூல் தான் இங்க ஃபாலோ பண்றோம். சோ பேஸை ஒரு வாட்டி எழுத போறோம். அதாவது 27-ஐ 1 டைம் எழுதிக்க போறோம். ரெண்டு பவரியும் மைனஸ் பண்ண போறோம். அப்போ -2 divided by 3 minus of already inga minus irukkuradunala -1 divided by 3 nu potrukom okay va. So inda rendu thiyum ipo namba lcm eduthukitom appadina lcm paathom appadina enna varum namakku 3 nu kedaikum. So 3 mele vandu inge ingeyum lcm eduthona -2 plus 1 nu aidum ena minus into minus plus aidum. So -2 plus 1 aidum. -2 plus 1 is nothing but -1 okay va. Appo 27 to the power -1 divided by 3 appdin varum. So இப்போ இங்க 27 இருக்கு இல்லையா, இந்த 27-ஐ நாம ஏன் 3 × 3 × 3 னு எழுத கூடாது, எழுதலாம் இல்லையா. சோ அதே மாதிரி எழுதிக்கப்போம், எழுதிக்கலாம். அப்போ 27-ஐ 3 × 3 × 3 to the power -1 divided by 3 னு போட்டுக்கறோம். சோ இது வந்து நாம இன்னும் எப்படி மாடிஃபைடா எழுதிக்கலாம் அப்படினா 3 cube னு எழுதிக்கலாம். சோ 3 cube to the power -1 divided by 3 again same rule நம்ம அப்ளை பண்ண போறோம் இங்க. அப்போ இந்த ரெண்டு பவரியோ நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். சோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 3 யும் 3 யும் கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 3 to the power -1 னு கிடைக்கும். பவர்ல -1 னு இருந்துச்சுனா பேஸ வந்து டிவிஷன்ல போடணும்னு சொல்லிருக்கேன். அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்க அப்படினா 1/3 அப்படினு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. Thank you.